இனர் நறுமலர் புன்னை வெக்தி திதியனோடு பொருத அண்ணி போல வெளிகுவை பல் இதழ் மென் மலர் உண்கண் நல் யாழ் நரம்பு இசைதன்ன இன் தீம் கிளவி கொள்ளோ நீயே கிளியெனச் சிறிய மிழற்றும் செவ்வாய். நமது மதிப்பிற்குரிய சீமான் மோகன் அவர்கள் இந்நாட்டு பாட்டாளிகள் நிலை என்பது பற்றி பேசுவார். எப்படி இருக்கீங்க டைரக்டர் சத்யா? என்ன கிண்டலா, என்ன இப்படி தூக்கிட்டு வந்துட்டு எப்படி இருக்கேன்னு கேக்குறீங்க? தயவு செஞ்சு எப்பயாவது சொல்லுங்க, நீங்களா யாருன்னு? என்ன எதுக்கு கடத்திட்டு வந்தீங்க? எனக்கு நீ ஃபர்ஸ்ட் டே ஷூட், ஹோல் யூனிட் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. சத்யா பயப்படாதீங்க, நாங்கள் உங்களை ஒன்றும் பண்ண மாட்டோம். நீங்கள் ஏதோ நாலு ஷார்ட் ஃபில்ம் எடுத்திருக்கீங்களே, ம், அதில் கொஞ்சம் டவுட்டு. டவுட்டா? யோ லூசு, உனக்கு டவுட் கேட்க வேறு டைம் இல்லையா? நீ என்ன சைக்கோவா? எனக்கு தான் இன்றைக்கி ஃபஸ்ட்டே ஷூட்டுன்னு சொல்கிறேன்ல. ஐயோ ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு, ஹீரோ வேற வந்துருப்பான். என்னை விடுங்கடா ப்ளீஸ். அது சும்மா ஆத்தா வையும் சந்தைக்கு போகணும் காசு கொடுங்கிற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கேன். அதான் டவுட் இருக்குன்னு சொல்கிறாரு, இல்லை கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இரு. இல்லை அங்கப்பா கத்தி கத்தி தான், ஹேங்கு ஹேங்கு தான், அண்டர்ஸ்டாண்ட்? ப்ளீஸ் இன்றைக்கி மட்டும் என்ன விட்டுருங்களேன், உங்கள் டவுட்டை அப்புறம் கூட கிளியர் பண்ணுறேன். ஃப்ரீயாக இருந்தால் வாங்களேன் வீட்டுக்கு, டீ காஃபி குடிச்சிட்டு பேசுவோமே. உன்ன அப்படியே தொங்க விட்டு பேசுவோமா? டே குண்டா, நான் இதுக்கெல்லாம் பயப்படும் நினச்சியா? காப்பாத்துங்க! ஹெல்ப் ஹெல்ப்! நல்ல வேலை மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்காத, அடுத்த கட்ட வேலையில மிஸ் ஆகாது. குட் பாய். எங்கப்பா சத்யா? வந்துட்டு இருக்கா சார், நேரம் வந்திருக்கணும், என்னாச்சுன்னு தெரியல. முதல்ல ஃபோன் பட் எங்க இருக்கான்னு கேளு. ஃபோன் இருக்கிற டென்ஷன்ல இது வேற. நீங்க எடுத்தது மொத்தம் நாலு படம்ல, விழியில் விழுந்து உயிரில் கலந்து, த்ரீ மங்கீஸ், அடிமை சுதந்திரம், அப்புறம் பட்டர்ஃப்ளை. பட்டர்ஃப்ளை நல்ல டைட்டில். ஓகே, முதல்ல வெளியில் விழுந்து உயிரில் கலந்து பற்றி பேசுவோம். உங்களுக்கு அந்த படம் பிடிச்சி தான் எடுத்தீங்களா? சீக்கிரம் சொன்னால் சீக்கிரம் போகலாம். ஆமாம், நான் ஃபஸ்ட்டு பண்ண லவ் படம், காதல், காவியம், இது மாதிரி நல்ல ஃபீட்பேக் கிடச்சிது. அந்த ஃபில்மை, ஐ மீன் அந்த காதல் காவியத்தை ஒரு தடவை பார்ப்போமா? பிராண்டோ! ஐயோ அம்மா, சாரி சார், எம்ஜிஆர் கீழே விழுந்தேன். வந்து அந்த ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணு. ஓகே சார். யாருக்காக இது, யாருக்காக? இந்த படத்தினால் தாங்கள் கூற வரும் கருத்து தான் என்னவோ? அதான் சொன்னேனே, லவ் ஃபீல். லவ் ஃபீலா இருந்ததா? ஏன் இல்லையா? எல்லாமே தனித்தனியாக இருந்துச்சு சத்யா. மியூசிக் தனியா, கேமரா தனியா, அதில் நடித்த ரெண்டு பேர் ரொம்பவே தனியா. ஏதோ பணத்துக்கு மேக்கப் போட்டு நடிக்க வச்ச மாதிரி ஒரு ஃபீல். இப்போ இருக்கிற ஹீரோயின்லாம் காலைல ஹிந்தி பேசிட்டு மத்தியானம் தெலுங்கு படத்தில் நடிச்சுட்டு ஈவினிங் டைம் இருந்தால் வந்து நடிக்கிறாங்க. ஹீரோ வெக்கேஷன்ல நேராக ஸ்ட்ரைட்டாக வந்து நடிக்கிறாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி மெத்தட் ஆக்டிங்லாம் இப்போ யாரும் பண்ணுறதில்ல, அதை நம்ம ஜனங்களும் அதை விரும்புறதில்ல. அந்த காலத்தில் நடித்தவங்களாம் எப்படி நடித்தாங்கன்னு நினைக்கிறேன். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் எப்படி நடிப்பார் தெரியுமா? தாம் பண்ணுற ஒவ்வொரு கேரக்டரையும் உள்வாங்கி பாமர மக்களுக்கும் புரிகிற மாதிரி அதை நடிப்பில் வித்தியாசப்படுத்தி அந்த நடிப்போட உணர்ச்சியை தன்னோட கண்ணால் வெளிப்படுத்துவார். தட் இஸ் ரியல் ஆக்டிங், மக்களை வசியப்படுத்துகிற ஆக்டிங். ஆக்டிங் இஸ் எ லிட்ரேச்சர் சத்யா, நாட் எ ஃபேஷன் ஷோ. வாங்க உடனே போய் தெரியலாம். சாருக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. நீ உன் வேலையை பாரு, நாங்கள் தேடிக்கிறோம். நம்மளோட பழைய கிளாசிக்கல் மூவியை பார்த்தாலே போதும்,
லெஜண்ட்ஸ். நான் கூட கிளாசிக்கல் மூவிஸ்லாம் பார்த்துருக்கேன், அகிரா குரோசவா, அப்புறம் மஜித் மஜிதி. அப்படியா? எம்கே தியாகராஜ பாகவதர் நடித்த ஏதாவது ரெண்டு படம் சொல்லுங்கள். இல்லை பியு சின்னப்பா நடித்த ஒரே ஒரு படம் சொல்லுங்கள், இப்போவே உங்களை விட்டுறேன். சார், அப்படி ஒருத்தர் இருந்தாருன்னே அவனுக்கு தெரியலையே. எப்படி முழிக்கிறா பாருங்க சார், எப்படி முழிக்கிறா. அகிரா குரோசவா பற்றி தெரிஞ்சவங்களுக்கு நம்மளோட எம்கே தியாகராஜ பாகவதர் பற்றி தெரியலையே. அவர் தான் சார் நம்ம தமிழ்நாட்டோட முதல் சூப்பர் ஸ்டார். அது தெரியுமா? முதல்ல நம்மளோட கிளாசிக்கல் மூவிஸ்லாம் பாருங்கள், அப்புறம் அகிரா குரோசவா, மாஜித் மஜித்துக்கெல்லாம் போகலாம். அப்புறம் ஏதோ முக்கியமான விஷயம் சொன்னியே. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், இன்னொரு சப்பாத்தி வேணுமா? என்னடி எவ்வளோ பேர் விஷயத்த சப்பாத்தியோட சேர்த்து சொல்கிற? டைரக்டர் சார் தான் ரொம்ப பிஸியாச்சு, அப்புறம் என்ன பண்ணுறது? இந்த சந்தோஷமான விஷயத்த பெருசாக கொண்டாடணும். எங்கேயாவது வெளில போகலாமா? என் சமையல்லேருந்து எஸ்கேப் ஆக பார்க்குறியா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், இங்கேயே சாப்பிடு. ஏய், எங்க உன் புருஷன்? அந்த டைரக்டர் நான் கொடுத்த அட்வான்ஸ் பணத்தை எடுத்து அப்படியே ஓடிடலான்னு பாக்குறானா? அப்படிலாம் இல்ல சார், ஷூட்டிங் தான் கிளம்பினார். என்ன ஆச்சுனே தெரியல. இன்னைக்கு ஈவினிங் ஷூட்டிங் ஒழுங்கா நடந்துச்சு பிரஸ் மீட்ல நான் சொல்லணும். அதுக்கு முன்னாடி உன் புருஷன் இங்க இருக்கணும், இல்ல ஒருத்தன் உயிரோட ஓட மாட்டான். வாடா. திவ்யா, வெறுமாண்டே வெறுமாண்டே எப்படி? பிராண்டோ எடுத்துட்டு வந்தியா? என் கையில இருக்கு சார். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, என்ன உள்ள அடைச்சு வச்சிருக்காங்க. இங்க பாருங்க டைரக்டர் சார், நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. பின்னாடி பாருங்கள், இப்படி பண்ண போய் எப்படி தொங்குறான்னு. சந்திரன் குரு அவங்க அவங்க இடத்துக்கு போகிறாங்களா, அதனால இன்னைக்கு ராத்திரியே வச்சுக்கணும். என்ன சார் பிள்ளை இப்படி செஞ்சா என்ன? என்ன சந்திரன் குரு, இந்த ரெண்டு ஃபலோவை கூப்பிட்டு நாளைக்கு லீவ் எடுத்துக்க சொல்லுவோம். நாளைக்கு பகலில் இருக்க சொல்லுவனே, நாளை நைட் மெயில் கேட்ச் பண்ணி அவனை போய் சொல்லுவோம். நான் சொன்னேன் சொல்லுவனே. யார் அவன் சந்திரன் குரு? பொண்ணுக்கு சொந்தக்காரன் அண்ணன் தம்பியா? சார் உங்களை ஒன்று கேட்கலாமா? ம், கேளுங்க. இந்த மாதிரி படத்தை பற்றி விவாதிச்சு என்ன பண்ண போறீங்க? படம் எடுத்தாச்சு, எதுவும் மாற போறதில்ல. சத்யா, உங்களை பொறுத்த வரைக்கும் படம் எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு தொழில், ஆனால் பல பேருக்கு அது கலை. ஒரு நல்ல புக் படிக்கிற மாதிரி, புக் படிக்கும்போது எவ்வளோ தெரிஞ்சுக்கிறோமோ அதை விட ஒரு படத்தில் நிறைய தெரிஞ்சுப்போம். இப்போது
புக்கில் சில டவுட்னா அதை எழுதின ரைட்டர்கிட்ட கேட்போம்ல, இதுவும் அப்படி தான். நீங்கள் எடுத்த படம், நீங்கள் எங்களுக்கு விளக்கம் சொல்லி தான் ஆகணும். என்ன பிராண்டோ? ஆமாம், டர்ட். Shall we move to your next film, Three Monkeys? சொல்லுங்க. ஒரு நிமிஷம் சார். கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தம் அடாது. அதுவும் அந்த நாலாவது மங்கி கிளைமேக்ஸ் அற்புதம். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஆமா, நல்லா இருக்கு. ஏன்னா படத்துல டெக்னிக்கலா எதுவும் பெருசா பண்ணல. உங்களை பிடிக்காதுன்னு நினைச்சேன். ஒரு சாதாரண கேமரால தான் எடுத்தோம். சத்யா, ஒரு நல்ல கதையை சொல்றதுக்கு நிறைய செலவு பண்ணி படம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. வீடியோகிராஃபருக்கு தான் கேமராலாம் முக்கியம் சத்யா. பட் ஃபில்ம் மேக்கர் ஒரு மொபைலில் கூட தான் நினைச்ச ஸ்டோரியை சொல்லிடுவான். நாளைக்கு என்னோட ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம் ஷூட், அப்புறம் நமக்குன்னு ஒரு குட்டி பாப்பா, நீ என் பக்கத்தில், ஏதோ நினச்சதெல்லாம் நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல். ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. நாளைக்கு நீயா என் கூட ஷூட்டுக்கு வந்துறியா? இல்லைப்பா, ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்கு, கிளைண்ட்டுக்கு டெலிவரி பண்ணும். ஐ லவ் யூ ஸோ மச் சாவி. ஹாய் திவ்யா, என்னடி இந்த நேரத்துல? என்னடி, ஏதா டிஸ்டர்ப பண்ணிட்டேனா? ரொம்ப டிஸ்டர்ப பண்றீங்க. ஹலோ, சொல்லு. ஹே, புரியுதுடி, சீக்கிரம் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் வீக் எனக்கு மேரேஜ். ஹலோ, நாளைக்கு நான் உன மீட் பண்ண வரேன். வீட்ல இருப்பல? அடி பாவி, சர்ப்ரைஸா சொல்ற? யாரு மாப்ள? அந்த போலீஸ்காரனா? பேர் கூட அன்வர் தானே? வீட்ல ஓகே சொல்லிட்டாங்களா? அது பெரிய ஸ்டோரிடி, நாளைக்கு வந்து சொல்றேனே. சரி வா, நாளைக்கு வர்க் ஃப்ரம் ஹோம் தான். ஓகே சாவி, போடுண்டி. ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்டர்ப யூ. ஓகே ஓகே, பை. திவ்யா குமாரிச்சம் நாளைக்கு இன்விடேஷன் கொடுக்க வர. ஹாய். ஹாய், சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அன்வர், திஸ் இஸ் சாவித்ரி, டைரக்டர் சத்யாவோட வைஃப். முன்னாடியே சொல்லியிருக்கேன்ல. மேரேஜ் வராங்களா? ஆக்சுவலி தேர்ஸ் அ ப்ராப்ளம். வாட் ப்ராப்ளம்? ஹர் ஹஸ்பண்ட் இஸ் மிஸ்ஸிங். வாட்? சத்யாவா? சார், லஞ்ச் ரெடி சார். பிராண்டோ, என்ன இது? சார்லி சாப்ளின் சார். சார்லி சாப்ளினை இவ்வளோ பெருசாக நான் பார்த்ததே இல்லை. ஓகே, லஞ்ச் ரெடி. வாங்க சத்யா, இன்னைக்கு உங்கள் லஞ்ச் எங்களோட தான். பிராண்டோ நல்லா சமைப்பான், வாங்க. என்ன சமையல்? வாங்க உட்காருங்க. அட உட்காருங்க சத்யா. ஏய், சாப்பாடு வைடா. ஏய், இன்னும் நிறைய வைடா. என்ன பார்க்குறீங்க? சாப்பிடுங்க சத்யா சார், சாப்பிடுங்க.
கிட்ட வராதீங்க, சுற்றுவேன் சுற்றுவேன். சத்யா, கண்ணை கீழே போடுங்க. கண்ணை கீழே போட்டு சொன்ன ப்ளீஸ் அழாதீங்க, இங்கே வேணாமே. அன்வர், நீ தான் கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். உங்கள் ஏரியா ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணிங்களா? இல்லை. ஏன்? ஆக்சுவலி வெளியே தெரியக்கூடாதுன்னு பயங்கர ப்ரெஷர், ப்ரொடியூசர் சைட்லேருந்து பயங்கர பிரச்சனையாயிடும்னு சொல்கிறாங்க. சரி, ஃபார்மலாக கம்ப்ளைண்ட் இல்லாமல் என்னால் எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. மொரவர், இதுக்கு பின்னாடி யாராவது இருக்காங்களா, இல்லை வேறு யாராவது கடத்தினாங்களா, இல்லை அவரே ஓடி போயிட்டாரான்னு தெரியாது. இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு. பட் நீ நினச்சா பண்ணலாம்ல? நோ திவ்யா, டிபார்ட்மெண்ட் ஹெல்ப் இல்லாமல் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. I'm not a private detective. Sir, please sir, நீங்க தான் எப்படியாவது ஹெல்ப் பண்ணு. இத பாருங்க சாவித்ரி. சொல்லுங்க ராஜ், ஆக்சிடென்டா? ஏய் சாவி, சாவித்ரி. அம்மா, நீங்க போறதுக்குள்ளே இறந்து போயிட்டாங்களா? இல்ல இல்ல, போனதுக்கு அப்புறம் தான் செத்து போட்டாங்க. சத்யா, என்னாச்சு? ஆர் யூ ஆல் ரைட்? எப்போ பார்த்தாலும் கனவு உலகத்திலேயே மிதக்க வேண்டியது. வாங்க சாப்பிடலாம். இன்னைக்கு உங்கள் லஞ்ச் எங்கள் கூட தான். பிராண்டோ ரொம்ப நல்லா சமைப்பான். வாங்க. இந்த மாதிரி நேரத்தில் பார்த்துருக்க கூடாதா? ஆ, பார்த்து வா. வராதீங்க சத்யா, சுற்றுவேன். கண்ணை மரியாதையாக கீழே போட்டுருங்க. வராதீங்க. டேய் நான் கேளுங்க, கண்ணை கீழே போடுங்க, கீழே போடுங்க கண்ணை. டேய் கண்ணை கீழே போடு, கீழே போடு சத்யா, கண்ணை கீழே போடு சத்யா. டேய் பார்த்தி வா. Thank you.
எப்படி ஆயிட்டேன். எல்லா வேலையும் முடிஞ்சதா? எல்லாம் ரெடி தானே? எஸ் சார். அப்புறம் இதை இயற்கை கார்ல விட்டுட்டான் சார். ரெண்டோ என்னடா அது? கான்ஜூரிங் ரிலாக்ஸ் சார். அது சரி, இது என்னது? சாரி சார், மிஸ் பண்ணிட்டேன். டேய் பார்த்திபா சார், இவர் தான் சார் சத்யா. இவர் படம் த்ரீ மங்கிஸ் பத்தி தமிழ்நாடுல ஆர்டிக்கல் படிச்சேன் சார். அப்புறம் த்ரீ மங்கி ரொம்ப நல்லா எடுத்திருக்காரு. இவர் சரியா வருவார்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வீட்டு பக்கத்திலே குடி வராரு சார். இன்னைக்கும் நிம்மதியா தூங்க விட மாட்டாங்களே. என் பொண்டாட்டி நிம்மதியை கிஸ் பண்ண விடுங்கடா. சாரி சார், இந்த நாளுக்காக தான் சார் இத்தனை நாள் உங்க கூட இருந்தேன். ஆனா இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு உண்மையா தான் சார் இருந்தேன். மன்னிச்சிருங்க. டைரக்டர் சார், டைம் வேஸ்ட் பண்ணாம அடுத்த படம் பார்க்கலாம். பார்த்திபா சாப்பிட்டியா? இல்லை சார், நாங்களும் இன்னும் சாப்பிடல. அதான் டைரக்டர் சார் எல்லாத்தையும் கீழே தள்ளிட்டாரு. பிரெண்டோ, சாப்பிட வேற ஏதாவது இருக்கா? பிரெட் மட்டும்தான் சார் இருக்கு. சரி, அதை டோஸ்ட் பண்ணி கொண்டு வா. அதுக்குள்ள நம்ம அடுத்த படம் பார்க்கலாமா? பட்டர்ஃப்ளை. ஹாய் முரளி. ஹாய். ஹலோ சார். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? குட், தேங்க்ஸ். ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணுமே. ஹாய் அன்வர். அந்த ஆக்சிடென்ட் விஷயமா ஃபோன் பண்ணியிருந்தா பார்த்தியா, ஈவினிங் அந்த ரிப்போர்ட் கமிஷனர் கேட்டிருக்காரு, அனுப்பிச்சு விட்ரு. ஓகே, சொல்லுங்கள் சார், என்ன ஹெல்ப் பண்ணணும்? சத்யா, இந்த நம்பர் எங்கே சுவிட்ச் ஆஃப் ஆச்சுன்னு கடைசி லொக்கேஷன் எனக்கு வேணும். அண்ட் இது சாவித்ரி, இந்த நம்பருக்கு எவ்வளோ காசு வந்து எனக்கு டேப் பண்ணணும்? எனக்கு கேஸ் டீடைல்ஸ் வேணும் சார். எஃப்ஐஆர்லாம் எதுவும் போடல. இட்ஸ் எ ப்ரைவேட் இன்வெஸ்டிகேஷன் சார். இதனால் எதுவும் ப்ராப்ளம் வந்துடாதுல்ல? வந்தால் என் பேர் சொல்லுங்கள், அவ்வளோதான். ஓகே சார். ஓகே. இந்த மாதிரி நேரத்தில் ஒருவனுக்கு பணத்தை கொடுத்து உதவ மாட்டார்கள் இந்த நாட்டு மக்கள். இறந்த பிறகு மண்டபம் கட்டக்கூடிய மனப்பான்மை உள்ள இது மக்களுக்கு தேவையான படம் இல்லை சத்யா. என்ன சொல்ல வரீங்க, புரியலையே. ஹாலிவுட் மூவி மாதிரி தான் எடுத்திருக்கீங்க, ஆனால் தப்பான விஷயத்த சொல்லியிருக்கீங்களே. என்ன சொல்ல வரீங்க, பேய் படமே எடுக்கக்கூடாதா? பேய் படம் எடுத்தா தப்பா? தப்பு தான். இது மக்களுக்கு தேவையில்லாத படம் சத்யா. இதனால ரியல் லைஃப்ல மக்களுக்கு என்ன யூஸ் இருக்கு? அது ஒரு ஃபேண்டசி மூவி, அதை நீங்க ரியல் லைஃபோட கம்பேர் பண்ணா எப்படி? இட்ஸ் எ கைண்ட் ஆஃப் மூவி, அதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க. டைரக்டர் ஹிச்காக் கூட ஹாரர் மூவிஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு. நல்லா பேசுறான் டைரக்டர். சார் இருக்காரா? சார் ரொம்ப டென்ஷனாக இருக்கார். டேரக்டரே லேட்டாக வந்தால் மூவி எப்படி ஒழுங்கு அவர் அப்செட்டாக இருக்கார் சார். அவர் சொன்னதுனால தான் சார் இந்த டேரக்டர் நான் ஓகே பண்ணேன். அதெல்லாம் இப்போ சொல்லிட்டு இருக்க முடியாது சார். இப்போ கூட ஒன்று கேட்டு போல, டேரக்டர் ராஜபாண்டி அசிஸ்டன்ட் ஒருத்திருக்கார், டாங்லின்னு ஒரு அருமையான ஸ்கிரிப்ட் வச்சிருக்காரு. சார் ஆல்ரெடி ஓகே பண்ணது தான், உங்களுக்காக தான் இதில் நடிக்க ஒத்துக்கிட்டாரு. நீங்கள் சொன்னீங்கன்னா நான் சார்ட்ட போய் பேசுகிறேன். ரொம்ப யோசிக்கிறீங்க, கால் ஷீட் கிடைக்கிறது கஷ்டம், பார்த்துங்க பாஸ். சரி சார், அப்போ அவர் சொன்னால வச்சே பண்ணிடலாம். அவர்கிட்ட ஓகே.